الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما صدق الله காலநபிகினா சல்லல்லாஹூ அலைவசல்லம் இனமல் அழமாலு பின்யா சுவ இனமாலே குலிமானவா சதக்க ரசூலுல்லாகி சல்லாஹூ அலைவசல்லம் அலவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்கோமாக இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த மொஹமது ரசூல் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிறன அத்துணைவர்கள் மீது வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இரு உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிறவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை துவங்குகிறேன் இறைவனுக்கு சுமகவாத் தாயா மனித வாழ்வை அமானிதமாக அல்லாஹு கொடுத்திருக்கிறான் அமானிதம் என்கிற வார்த்தையே முஸ்லிம்களால் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது இறைவன் ஒரு பொருளை நமக்கு அமானிதமாக வழங்கியிருக்கிறான் அந்த பொருளை பாதுகாத்து திரும்பவும் கொண்டு போய் யார் கொடுத்தார்களோ அவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்கு பேர் அமானிதம் இந்த வாழ்க்கையை இந்த உடலை இந்த உயிரை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் பயன்படுத்த நமக்கு அனுமதி உண்டே தவிர பாதிப்பு உள்ளாக்குவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்திய அரசாங்கத்தின் மூலமாக நோட்டு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நூறு ரூபாய் சம்பாதித்து நான் அந்த பணத்தை எனக்கு செலவழிப்பதற்கு அனுமதி உண்டு அதே அந்த நூறு ரூபாய் நோட்டை நான் செலவழிக்காமல் சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு ஆனால் அந்த நோட்டை நான் சேதப்படுத்த முடியுமானா சேதப்படுத்த முடியாது வீதியில் கிழித்து எறிவதோ தீயிட்டு கொளுத்துவதற்கோ அனுமதி கிடையாது நான் சம்பாதித்த பணம் தானே நான் செலவழிப்பதற்கு அனுமதி உண்டே தவிர சேதப்படுத்துவதற்கு அங்கே அனுமதி கிடையாது நான் சம்பாதித்த பணத்தை நான் சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டே தவிர அதை எரித்து விடுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை அது குற்றத்திற்குரிய செயலாக அரசாங்கத்தால் கருதப்படுவதைப் போல இந்த உடல் பயன்படுத்தப்படுவதற்கு அனுமதி உண்டே தவிர பாதிப்பு உள்ளாக்குவதற்கான அனுமதி அல்லாஹ் வழங்கவில்லை எப்படி இறைவன் ஒப்படைத்தானோ அப்படியே கொண்டு போய் இந்த உடலை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது இந்த வாழ்க்கை இந்த உடல் இந்த உயிர் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிற அமானிதங்களில் ஒன்று உடலில் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுவிட்டால் உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு வந்துவிட்டால் அந்த உடல் உறுப்புகளை ஆப்ரேஷன் சிகிச்சை செய்வதன் மூலமாக சரி செய்வதற்கோ மாற்று உறுப்பை மாற்றிக் கொள்வதற்கோ அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த உடல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தில் சட்டங்களில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆபத்தை விளைவிப்பதற்கான எந்த சூழலையும் அல்லாஹ் வழங்கவில்லை என்பது ஆச்சரியமான ஒரு செய்தி அல்லாஹினுடைய தூதர் சல்ல அவங்க அலிஸ்லாம் சொல்கிறாங்க யாரை அல்லாஹு உலகத்தில் நேசிக்கிறானோ அவர்களுக்கு நிறைய சோதனைகளை அல்லாஹு இந்த பூமியில் வழங்குகிறான் அல்லாஹு விரும்புவதின் அடையாளம்தான் சோதனைகளின் வெளிப்பாடு கஷ்டங்களும் துன்பங்களோடு பிணைந்த வாழ்வாகத்தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது இப்போ கஷ்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை தவிர்த்து கொள்வதற்காக இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன வழி உயிரை மாய்த்து கொண்டால் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விடலாம் உயிரை போக்கிக் கொண்டால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகள் இருந்து நான் என்னை தற்காத்து கொள்ளலாம் என்று உலகத்திலே சில வித்தியாசமான முடிவுகள் எடுக்கப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம் சோதனை அல்லாஹ் வழங்குகிற ஏற்பாடு திருக்குறள் அல்லாஹு கேட்கிறான் ஹசிபன் நாசு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா ஐ ஐ எத்திரூ ஆமன்னா நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கிற வார்த்தையை சொன்னதாலேயே எனக்கு கஷ்டமே உலகத்தில் இருக்காது எனக்கு சோதனையே இருக்காது நான் தான் அல்லாகுவே நம்பி இருக்கிறேனே நான் தான் ஈமான் கொண்டிருக்கிறேனே இந்த வாழ்க்கையை ஒழிந்ததால் எனக்கு எந்த ஈமான் கொண்டான் என்ற உறுதிக்கு வருகிற போதெல்லாம் துன்பம் உனக்கு தூக்கலாக வரும் நம்பிக்கை கொள்ளாத மனிதனுக்கும் நம்பிக்கை கொண்டவனுக்கும் அதுதான் வித்தியாசம் நம்பிக்கை கொள்ளாதவன் ஏன் நடந்தது என்று காரணத்தின்பால் அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான் நம்பிக்கை கொண்டவன் தான் இதை படைத்த இறைவன் இந்த காட்சியை செய்திருக்கிறான் எனவே துன்பங்கள் தூக்கலாக வழங்கப்படுகிறது சோதனைகளை அல்லாது அதிகமாக தருகிறான் தங்க கட்டி பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது பயன்படுமான விலை மதிப்பு உண்டு ஆனால் எந்த பயன்பாட்டிற்கும் வராது அந்த தங்க கட்டி மனிதன் பயன்படுத்துகிற ஆபரணமாக மாற்றப்பட வேண்டும் என்கிற போது சில பொருட்கள் அந்த தங்கக்கட்டிக்குள் கலக்கப்படுகிறது நெருப்புக்களால் வாட்டப்படுகிறது தங்கத்தை உருக்கி அதை நகைகளாக மாற்றுகிற ஆசாரிகள் சுத்திகளை கொண்டும் சில பொருட்களை கொண்டும் அடித்து நெளித்து போது போதுதான் அது நகைகளாக மாறுகிறது அப்படித்தான் மனித வாழ்க்கையை அறுத்தப்படுத்துவதற்காக மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இறைவன் சில சோதனைகளை சில கஷ்டங்களை சில துன்பங்களை தருகிறான் மீண்டும் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஈமான் கொண்டு விட்டேன் எனவே எனக்கு சோதனைகள் இல்லை மனிதர்களின் நபிமார்களுக்கு அல்லாஹு உயர்ந்த ஈமானை தந்தான் அவங்கள தேர்ந்தெடுத்தான் அவங்களுக்கு சோதனை கூட நபிமார்களின் தலைவர் முகமது சல்லா அலிசல்லாம் சையது அம்பியா அவங்களுக்கு எல்லா நபிமார்களை விடவும் சோதனை கட்டம் கூடுதலாக இருந்தது ரத்தம் சிந்தினார்கள் சமூகத்தில் பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க எதிர்ப்புகள் பலவாறு சந்திக்கப்பட்டாங்க பைத்தியக்காரர் என்று பேசப்பட்டாங்க எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டுதான் அல்லாஹருடைய தூதர் செல்லி செல்லம் தன் தூதுவச் செய்தியை கஷ்டமில்லாத வாழ்வு என்பது யாருக்கும் இந்த உலகத்தில் சிருஷிக்கப்படவில்லை நான் சுகமாக வாழ்ந்துதான் இந்த உலகத்திலிருந்து சொல்ல முடியாது யார்கிட்ட வேணாலும் கேளுங்க துன்பம் இல்லாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன் எந்த கஷ்டமும் எனக்கு உலகத்தில் இல்லை எந்த சோதனைக்கும் நான் ஆட்படுத்தப்படவில்லை ரொம்ப மகிழ்வாக

கனி வர்க்கங்களின் மூலமாக உங்களுக்கு சோதனையை நாம் கொடுப்போம் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ நவீன சொல்லுங்கள் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்தி இருக்கிறது என்று சொல்லுங்கள் பிரித்து பிரித்து அல்லாஹ் சொல்கிறான் சோதனையை விட்டு வாழ்க்கையில தப்பிக்கவே முடியாது அதான் அல்லாஹ் ஏற்படுத்திய வாழ்வியல் சூத்திரம் குழந்தை பிறப்பதில் இருந்து அந்த சோதனை கட்டம் துவங்குகிறது தாய் ஒரு குழந்தையை சுமக்கிறால் பத்து மாதம் அவள் பாதுகாத்தால் இல்லவா பாதுகாத்த தாயின் கருவரையிலிருந்து குழந்தை வெளியே வருகிறது தாய்க்கு வழியை கொடுத்துட்டு தான் குழந்தை வரும் மனித வாழ்க்கை அப்படித்தான் யார் நம்மளை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற இயல்பான சூழ்நிலைகளே மனிதன் படைக்கப்பட்டான் குழந்தையும் வழியோடு தான் பிறக்கிறது அதனால தான் அழுதுகிட்டு குழந்தை பிறக்குது குழந்தையின் பிறப்பில் அந்த வழிக்கான சோதனை துணங்குகிறது நீங்கள் அங்கிருந்து தொட்டு போனால் மறுமை வரை இந்த வழியை விட்டு நாம் தப்பிக்க முடியாது குழந்தை பிறக்கிற போது அழுகை குழந்தை சாப்பிடுவதற்கு அழுகை பள்ளிக்கு போவதற்கு குழந்தைகளுக்கு அழுகை அந்த ஸ்கூல் பேக்கை தூக்குறதுக்கே அச்சப்படுறான் பள்ளி வாழ்க்கையை தாண்டி கல்லூரி வாழ்க்கை அவனுக்கு சோதனையாக வருகிறது கல்லூரி வாழ்க்கையை தாண்டி ஒரு குடும்ப வாழ்வியலுக்கு போகிறான் குடும்ப வாழ்க்கையை தாண்டி குழந்தைகள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பொருளாதாரம் வியாபாரம் கபருடைய வாழ்க்கை மறுமை சொர்க்கம் போகிறவரை தாயின் கருவறையில் சுவாசத்தை சுவாசிப்பதற்காக மூச்சு விட்ட ஒரு குழந்தை மறுமையின் சொர்க்கத்தை அடைகிற வரை சோதனை களத்தை தாண்ட முடியாது இறைவனுடைய அமைப்பு அப்படித்தான் கஷ்டமில்லாத வாழ்வு யாருக்குமே கிடையாது ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் உணவு கிடைக்கலையே ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சிட்டா நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துருவோமே சாப்பாடு கிடைக்கவில்லை என்பது ஏழைக்கான சோதனை எல்லா வசதியும் இருக்கிறது ஆனால் ஒரு நேரம் சாப்பிட முடியலையே ஒரு நேரம் சாப்பிட முடியலையே ஒரு டம்ளர் பாலும் ஒரு வானப்பழமும் நீங்கள் இரவில் சாப்பிடுங்க அப்படின்னு மருத்துவர் சொல்கிறார் இவன் திருப்பி கேட்குறான் சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா சாப்பாடே அதுதான் சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி அல்ல உனக்கு சாப்பாடே அதுதான் எல்லா வசதிகளும் இருக்கிற நேரத்தில் சாப்பிட முடியவில்லை என்பது அவனுக்கான சோதனை எல்லா எந்த வசதியும் இல்லாத நேரத்தில் பட்டினி கிடப்பது அவனுக்கான சோதனை இந்த குழந்தைகளாலே வாழ்க்கை சீரழிவு எனவே குழந்தைகள் ஏன் கிடைத்தது குழந்தைகளை மெருகற்ற முடியாமல் பெற்றோர்களின் பிளம்பல் ஒரு குழந்தையாவது எனக்கு கிடைக்காதா என் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தாதா ஒரு பக்கத்தில் ஏற்படுகிற சிக்கல் எங்களுக்கு மழை வராதா வெயில் கொப்பளிக்கிறதே என்று ஒரு பக்கம் மக்கள் புலம்புகிறார்கள் ஒரு பக்கம் கொட்டி தீர்க்கிற மலைகளின் காட்சிகள் நிற்காதா மழை அப்படித்தான் அல்லாஹு உலகத்தை அமைத்திருக்கிறான் சில பேர் சில விஷயங்களுக்கு ஏங்கி தவிக்கிறார்கள் பல பேருக்கு அது கிடைக்காத சூழ்நிலைக்கு அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இப்போ சோதனை கட்டத்தை தாண்டிய வாழ்வு என்பது மனிதனுக்கு கிடையாது இப்போ சோதனையை தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம் சடன்லி எப்போவுமே நமக்கு ஃபாஸ்ட்டாக ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி இந்த கஷ்டமும் உடனே தீரணும் இந்த சோதனையும் உடனே தீரணும் இந்த துன்பத்தை விட்டு நான் உடனே விடுபடணும் என்ன செய்யலாம் மௌத்தாயிட்டா பிரச்சனை முடிஞ்சு போகும் என் மரணம் தான் இந்த பிரச்சனைக்கு புறா முற்றுப்பள்ளி இந்த அவமானத்துக்கு புறா என்ன வழி நான் மரணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டால் என் வாழ்க்கை முற்றுப்படும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்ல சொல்றாங்க மரணத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்காதீர்கள் அனுமதி கிடையாது இறைவன் பார்த்து எப்போது தருகிறானோ அப்போது தான் மரணம் நீ நேரடியாக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து உன் தேவைகளுக்காக கேட்கிற பட்சத்தில் ஒரு சில செய்திகள் கேட்கப்படக்கூடாது என்று அல்லாஹனுடைய தூதர் தடுக்கிறாங்க அதுல ஒன்று மரணத்தை அல்லாஹ்விடத்தில கேட்காதீங்க வேண்டுமானால் எப்படி நீங்கள் கேட்கணும் அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாச்சி சொல்லிக் கொடுக்குற வாசகம் ஹரிதில் வருகிறது புகாரிகளே அல்லாஹும் ம ஹ ஹயாத்தி ஹைரல்லி இறைவா நான் உலகத்தில் வாழ்வது சிறப்பாக இருந்தால் என்னை வாழச் செய் ஒத்த ஒஃப்ஃபனி இதா கானத் ஒஃபாத்துஹு நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்கச் செய் பொறுப்பாக அல்லாஹ்டை கொடுக்குறோம் நீங்கள் என்னை மௌத்தாகணும் செத்தார் தான் என் வாழ்க்கைக்கு தீர்வு என் மரணம் தான் என் வாழ்க்கைக்கு முற்றுப்பள்ளி இதோடு என் மூச்சு காற்று முடிக்கிற தான் என் வாழ்வைக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு கேட்பதற்கு அனுமதி கிடையாது சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் என் வாழ்க்கை மேம்படும் என்கிற பட்சத்தில் என் வாழ்க்கையால் சமூகத்திற்கு பயன்படும் என்கிற பட்சத்தில் என் வாழ்க்கையால் மறுமைக்கு எனக்கு பயன்பாடு இருக்கிற பட்சத்தில் என்னை இந்த பூமியில் வாழவை அல்லாஹூடத்தில் ஒப்படைக்கிறோம் நான் மரணிப்பதுதான் சிறப்பு என்றால் சில பேர் தான் சமூகத்துக்கு சிறப்பு சிலரின் மரணம்தான் சிலருக்கு விடுதலை சிலரின் மரணம் தான் சில விஷயங்களுக்கான தீர்வு அப்ப நான் மவுத்தாகிறதான் சரின்னா நான் கேட்கல நீ முடிவெடு அதற்கான பொறுப்பை உன் கையில் தந்திருக்கிறேன் இவை நீங்கள் மரணத்தை தேடாதீர்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சலல்லா அலி தடை விரித்த வார்த்தை வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹனுடைய தூதர் உணர்த்துறாங்க உயிர் வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்கிற செய்தியை அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா அலி சொல்லம் சொல்லித்தர்றாங்க அறிவு கூடிக்கிட்டே இருக்கு சமூகத்தில் மெத்த படித்த மேதாவிகள் உண்டாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தீர்க்கமாக விசாரித்து பார்க்கிற அறிவு ஜீவிகள் உலகத்தில் உண்டாகிட்டாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வாசித்து பார்த்தால் மடமைத்தனம் உருவாகி கொண்டே இருக்கிற எல்லா டிகிரியும் பிஹெச்டி முடித்து கையில் வாங்கி அக்குள்ளே வச்சுக்கிட்டு மரத்தடிக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு கிளி வந்து தன் வாழ்க்கையை மேம்படுத்துமான்னு கேட்கிற சிந்தனைக்கு அறிவீனம் சமூகத்தில் உண்டாயிருச்சா இல்லையா இவ்வளவு தொழில்நுட்பம் உருவாகியதற்கு பிறகும் கூட கழுதைக்கு திருமணம் செய்து கொடுத்தால்தான் மலைவையும் என்கிற மடத்தனம் உருவாகி கொண்டே இருக்கிறதா இல்லையா அறிவு ஒரு பக்கம் கூட கூட இவன் அறியாமைக்குள் இருக்கிறான் என்கிற புத்தியை அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கிறான் உனக்கு அறிவு கூடுது கூடுது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சமூகம் ஒரு மனத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி கொண்டிருக்கிற காட்சிகள் ரொம்ப தெரியுது படித்தவன் தான் இன்றைக்கி தற்கொலை பண்ணுறான் ரொம்ப படித்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க லிஸ்ட் எடுத்தால் தற்கொலையில் வெஞ்சி நிற்கிற நாடு எதனால் ஜப்பான்னு குறிப்பு வருகிறது அவன் பூரா அறிவாளிகள் சின்ன குழந்தை இருந்து ஏதாவது புதுசு புதுசாக கண்டுபிடிச்ச மேட் இன் ஜப்பான் இன்றைய தொழில் வர்த்தகத்தின் தலைமை ஜப்பான் இல்லாட்டி ஒரு தொழில் வர்த்தகம் இல்லை என்கிற அளவுக்கு உலகத்தினுடைய அக்டோபர்ஸ் கரலாங் கரங்களாக தொழில் வர்க்கத்தை கையில் பிடித்த ஒரு நாட்டில் தற்கொலை கூட அறிவாளிகள் அதிகமாக இருக்கிற நாட்டில் தற்கொலை கூட ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் எடுக்கப்பட்ட கணக்கு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் பேர் தற்கொலையை கையில் எடுக்கிறார்கள் ஒரு நாற்பது நிமிடம் கழிவதற்குள்ளாக எங்கோ ஒரு உயிர் தன் உயிரை மாய்த்து கொள்கிறது கொலை அல்ல யாரோ செய்த கொலையாக அல்ல தானே தன் உயிரை பறித்து கொள்கிற காட்சி நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு தற்கொலை இந்த நாட்டில் எங்கோ நடந்து கொண்டே இருக்கிறது படித்தவர்கள் பதவியில் இருப்பவர்கள் சம்பாதிப்பவர்கள் சினிமா துறை தான் ரொம்ப டாப்னு மக்கள் மசில் ஒரு இது அவங்க தான் நட்சத்திரங்கள் எங்கே பார்த்தாலும் தொலைக்காட்சிகள் தெரிஞ்சுட்டா இன்றைக்கி உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்தவர்களாக மாறிட்டாங்க ஆனால் தொலைக்காட்சிகளில் இருக்கவங்க தான் நிறைய தற்கொலைக்கு கையில் எடுக்கிறாங்க அவன்தான் உலகத்தில் சிறந்தவன் பொருளாதாரம் அவன்ட்டு தான் இருக்குது உலகத்தில் அவன் தான் பிரபலியம் ஆனால் தற்கொலைக்கு அதிகமான மக்கள் யார் இருக்கான்னா அங்கே இருக்க ஆட்கள் தான் ஒரு பிம்பம் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்ட பிம்பம் அதன் மூலமாக உருவாக்கிய மிகப்பெரிய அறிவாளிகள் இந்த உலகத்தில் காணாமல் போகிற காட்சிகளை பார்க்கிறோம் முஸ்லீம்கள்ட்ட ரொம்ப குறைஞ்சதாக இருந்துச்சு தற்கொலை சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்களுக்கான தற்கொலைக்கான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது பத்திரிக்கைகளில் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் முதியவர்கள் அடிக்கடி முஸ்லீம்களுக்கான தற்கொலைக்கான செய்திகள் திரும்ப திரும்ப கேட்கிற காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹனுடைய மிகப்பெரிய கோபத்திற்குரிய செயல் தற்கொலைக்கான செய்தி அல்லாஹ் குரான் சொல்கிறான் வலா தக்து அன்புக்கும் இன்னல்லாக காணவிக்கும் ரஹைமா நீங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் அல்லாஹு உங்களிடத்தில் கருணையானனாக இருக்கிறான் அந்த வா அந்த வார்த்தையை பாருங்கள் என்ன கொடூரமான ஆள் நினைச்சீங்கனா இந்த உலகத்திலே காட்டுமிராண்டித்தனமான ஒரு இறைவனாக என்ன நினைச்சீங்கன்னா நான் அருளாளன் நான் கருணையாளன் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை உனக்கு ஏற்பட்ட சோதனைகளை உனக்கு ஏற்பட்ட வழியை தீர்ப்பதற்கான ஆற்றலும் சக்தியும் எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அப்படியே கண்டுகொள்ளாமல் இருக்கிற இறைவனா நான் கருணை உள்ளவன் நீங்கள் ஏன் உங்களை மாய்த்து கொள்கிறீர்கள் என்று அதாக கேட்கிறான் நாம் குழந்தைகளிலிருந்து ஒரு செய்தியை புரிய வைக்காமட்டோம் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹை பற்றி நமக்கு தெரியலை பேட்டி எடுங்க அல்லானா யாரு தகவல் இல்லையே நம்மள்கிட்ட நூற்றுக்கணக்கான செய்திகள் இங்கே பேசுவதற்கு ஆட்கள் இருக்கிறோம் நூற்றுக்கணக்கான தகவல்களை சொல்வதற்கு இங்கே ஆட்கள் இருக்கிறோம் அல்லாஹா யாரு சமூகத்துக்கு தெரியாதே

தூங்குற துவா சொல்லி கொடுத்துருக்கோம் சாப்பிட்ற துவாக சொல்லி கொடுத்துருக்கோம் துவாக்கள் வேண்டுமான சொல்லி கொடுத்துருக்கோமே தவிர அல்லா பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் நான் அல்லாஹ் அல்லாஹை பற்றி பேசுகிறது நமக்கே அல்லாஹுவோடு தொடர்பு இல்லை ஏதோ ஒரு பிரமாண்டமான படைப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்து கவலையாக இருந்தால் கையேந்துவோம் அப்படிங்கிற இடத்துல தான் அல்லாஹை வச்சுருக்கோமே தவிர நம் வாழ்க்கையின் எல்லா பின்னல்களுக்கு பிறகும் அந்த சக்தி தன்னுடைய விரலை ஆட்டி கொண்டிருக்கிற செய்தி இந்த சமூகத்தினுடைய கவனத்துக்கு இல்லை அவன் கருணையாளன் அந்த பேசுகிறான் அந்த வார்த்தையை பாருங்க நான் இறக்கம் உள்ளவன் நான் கருணையாளன் ஏன் உங்களை நீங்களே மாய்த்து கொள்கிறீர்கள் அப்படி மீன் நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா அடுத்த வார்த்தை முதல்ல அன்போடு பேசினான் கேட்கல ஒமைக்குமா அநீதமாக இந்த தற்கொலை போன்ற காரியங்களை நீங்கள் செய்தால் நரகத்தை உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் நான் தற்கொலை பண்ணிட்டா இந்த கடனை கேட்டு வருவான் கபருக்குள்ள இப்படி ஒரு குடும்ப பிரச்சனை நான் தற்கொலை பண்ணிட்டா இவ எப்படி வந்து என்கிட்ட அந்த கேள்வி கேட்பா எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நான் உயிர் துறப்பதுன்னு நினைக்கிறோம் அங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்குது இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு கபர்ல இருந்து தானே வாழ்க்கை தொடக்கம் பிறந்ததிலிருந்து வாழ்வு தொடங்கவில்லை இது சோதனை கூடம் நீ எப்படி வாழ்கிறாய் என்று அல்லாஹ் சோதிக்கிறான் வாழ்வையும் மௌத்தையும் உங்களுக்கு சோதிப்பதற்காக படைத்திருக்கிறோம் இப்போ ஏன் இந்த நேரத்தில் ஜும்மாவில் வந்து உட்காந்துருக்கோம் நல்ல வியாபாரம் ஓடுற டைம் கடையில் உட்கார வேலை இல்லாமல் இல்லையே வேலை இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கோமா எல்லாருக்கும் வேலை இருக்குது ஏன் இந்த நேரத்தில் வந்து உட்காந்துருக்கோம் மருமையில் எனக்கு விசாரணை வருகிறது கபரில் கேள்வி வருகிறது நீ இந்த நேரத்தில் ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றினாயா என்று அல்லாஹ் கேட்கிற போது நான் தொழுதே என்கிற வார்த்தை உச்சரிக்க வேண்டுமானால் என் வியாபாரத்தை விட்டுவிட்டு கூட நான் பள்ளிவாசலுக்கு வர்றேன்னா அப்போ மறுமையோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு நாம தயாராகிட்டோம் மறுமையோடு வாழ்க்கைக்கு நாம தொடர்புள்ளவர்களாக மாறிட்டோம் அப்போ மறுமைக்கு சம்பந்தப்பட்டவங்கள தயாராகிட்ட இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் மறுமையில் விளைவு உண்டா இல்லையா அதை வினை ஆற்றப்பட வேண்டுமா இல்லையா அந்த செயல்களுக்கான தீர்வு அல்லாஹு கொடுக்க வேண்டுமா இல்லையா அப்போ உயிர் இந்த பூமியில் மாற்றிட்டோம்னா எப்படி மறுமையில் தப்பிக்க முடியும் நிரந்தரமான நரகம் என்று குரான் சொல்கிறது உங்களுக்கு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்கிறான் உங்களுடைய கரத்தை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் இந்த கரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் எவ்வளவு நன்மைக்கு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு நல்ல காரியத்துக்கு இந்த 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 கரத்தை பயன்படுத்துங்க தீமையின் பக்கம் கரங்களை கொண்டு செல்லாதீர்கள் உங்கள் உயிரை மாய்ப்பதற்காக உங்கள் கரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் நன்மை செய்பவர்களை விரும்புகிறான் சின்ன சின்ன விஷயம்

ஜ ஒரு மனிதனுக்கு ஒரு காயம் இருந்தது தன்னுடைய உயிரை அந்த மனிதன் மாய்த்து கொள்கிறான் வழி தாங்க முடியாமல் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பதர்னி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதில் அந்த அடியான் என்னை முந்தி விட்டான் ஹரம் த அழகில் ஜன்னா சொர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்குறேன் நல்லா ஒரு திட்டம் போட்டு வைக்கிறான் அறுபது வயசுல இவன் இருந்து இவ்வளவு காரியங்கள் செஞ்சு அறுபது வயசில் மௌத்தாகணும்னு அல்லாஹனுடைய திட்டம் இவன் நாற்பது வயசில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி உயிரை மாய்த்து கொள்கிறான் அல்லாஹனுடைய தான் ஆனால் உயிருக்கு அல்லாஹ் எப்படி வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு நாம நினச்சா உயிரை மாய்த்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கான் நாம நாமளாக உயிரை மாய்த்து கொள்ளலாம் அல்லாஹனுடைய தவணை வரை மீட்டு வைக்கலாம் அறுபதில் மரணிக்க வேண்டியவர் நாற்பதில் தானாகவே மரணத்தை மேற்கொள்கிறார் அல்லாஹு சொல்றான் நான் ஒரு தவணையை நிர்ணயிச்சு வச்சிருக்கேன் இந்த காரியத்தை திட்டமிட்டு வச்சிருக்கேன் நாற்பது வயசுலயே என் வாழ்க்கையை முற்றுக்குள்ளி வைப்பான் இவன் முரண்படுகிறான் அல்லாஹனுடைய எனவே என்னுடைய தவணையை முந்திய ஒருத்தனுக்கு எப்படி நான் சொர்க்கத்தை கொண்டு போவேன் ஹரம் தாழைகள் ஜன்னா சொர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கி வைக்கிறேன் அல்லாஹு பேசுகிற வார்த்தை கவனத்திற்குரியது ஈமான்தார்கள் ஒரு தான் தடுமாற்றம் ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம் அப்புறம் அடுத்து யோசிச்சு ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து இதை தீர்ப்பதற்கான வழி கிடையாது ரெண்டாவது சந்தர்ப்பம் கிடையாது அல்லாஹனுடைய தூதர் சல்லலாலிசத்துடைய காலத்தில் அகலமான வாழ் ஒன்றை வாழின் மூலமாக ஒருவர் தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அல்லாஹனுடைய தூதர் சல்லலாலிசனை நான் துற வைக்க மாட்டேன்னு மறுக்கிறாங்க அந்த ஜனாசாவிற்கு மவுத்து விஷயத்தில் நம்ம கணக்கு பார்க்க மாட்டோம் தப்பு பண்ணியிருந்தாலும் மவுத்து வீட்டுக்கு போயிடணும் சண்டைக்காரனாக இருந்தாலும் மவுத்து வீட்டுக்கு போயிடணும் முனாஃபிக்கு தொலை வைக்க போன முகமது சல்லா அலிசல்லம் உமர் தருக்கிறார் உமர் அலையலா அவங்க போகாதீங்க சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் அல்லாஹனுடைய தூதர் அலிஸ்லம் அருளின் வெளிப்பாடு தொலை வைக்க போனாங்க அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்குனா நீங்கள் முனாஃபிக்கருடைய தலைவனுக்கு எப்படி தொலை வைக்க போலாம்னு ஆனால் அப்படி வாழ்ந்த முகமது சல்லா அலி சொல்லம் தற்கொலை செய்து கொண்ட ஜனாசா வந்தபோது தொலை வைக்கவில்லை என்கிற தகவல் முஸ்லீம்களுடைய ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நபிமொழியை அடம்பெற்று எவ்வளவு புறக்கணிப்பை அல்லாஹனுடைய தூதர் செல்ல செய்கிறாங்க அந்த உம்மத் அப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது என்பதை அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லி செல்லம் கவனமாக நமக்கு சொல்றாங்க நாம் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தற்கொலை கையில் எடுத்துட்டா அதுதான் நமக்கு தீர்வுன்னு நினைக்கிறோம் ஒரு நபிமொழியில் அல்லாஹனுடைய தூதர் செல்லலாம் சொல்கிறாங்க அச்சமாக இருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய செய்தி ஒருவன் இந்த பூமியில் கழுத்தை நிறுத்தி தற்கொலையை செய்து கொள்கிறான் மறுமைக்கு கொண்டு வரப்படுகிறான் அவனுக்கு நரகம் என்ன தண்டனை தெரியுமா மறுமையிலையும் அல்லாஹ் என்ன தண்டனை தர்றான்னா இந்த பூமியில் எப்படி அவன் தற்கொலையை மேற்கொண்டானோ அதுதான் அவனுக்கு தண்டனை கயிறை மாட்டி தற்கொலை பண்ணுறான் நரகத்தில் அவனுக்கு கயிறு கொடுக்கப்படும் கழுத்தை மாட்டப்படும் கழுத்து நெருக்கி கழுத்து குறவலை வெடித்து ரத்தம் வெளியேறி அவன் உயிர் போகும் நரகத்தில் கொஞ்ச நேரத்தில் திரும்ப பழைய நிலைக்கு அவன் உயிர் கொடுக்கப்படும் மீண்டும் அதே கயிறு அதே நிலைமை இது தொடர்ந்து ஒரு தடவல்ல இவன் நரகத்தில் இருக்கிற காலமெல்லாம் இவனுக்கான தண்டனை நரகத்தில் தான் நீங்கள் வெளியே கயிறு மாற்றினா நரகத்தினுடைய வேதனையை தப்பிச்சுக்கலான்னு நினைக்கலாம் நரகத்திற்குள்ளே இந்த தண்டனை வழங்கப்படுது சில பேர் அப்படி கேள்வி இப்படி த கயிறை மாற்றி தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னா நரகத்துடைய வேதனை நரகத்திற்குள் இந்த வேதனை ஏற்கனவே நரகம் ஒரு வேதனை அதோடு சேர்த்து இந்த வேதனை அல்லாஹனுடைய தூதர் செல்லலால் சொல்கிறாங்க இரும்பு பொருட்களை வைத்து இவன் தற்கொலை முயற்சியை மேற்கொள்கிறான் கத்தியை வச்சு உடம்புல குத்தி இறந்து போகிறான் மறுமைக்கு கொண்டு வரப்படுகிறான் நரகத்தில் நிறுத்தப்படுகிறான் கத்தி கொடுக்கப்படும் அந்த கத்தியில் அவன் உயிரை மாய்த்து கொள்வான் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு கத்தி கொடுக்கப்படும் இப்படி தொடர்ந்து அவனுக்கு நடக்கும் மலை உச்சிக்கு ஏறி கீழே குதித்து ஒருத்தன் இறந்து போகிறான் அல்லாஹனுடைய தூதர் சல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க மொழியிலே இந்த வாசகம் வருகிற நரகத்திற்குள் மலை மேல் ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து இறந்து போய் உடல் சிதைக்கப்பட்டு மீண்டும் உயிர்கொட்டப்பட்டு அதே தண்டனை விஷம் குடித்து ஒருவன் தற்கொலை செய்கிறான் மறுமையிலே அதே தண்டனை திரும்ப திரும்ப ஒரு தடவை கொடுத்துட்டா பரவாயில்ல திரும்ப திரும்ப அதே தண்டனை அந்த மனிதனுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்வல்லாம் சொன்ன வார்த்தை முஸ்லீம்களுடைய கவனத்திற்குரியது பிரச்சனையை முடிக்கல நாம் தான் நாமளாக துவக்கி வைக்கிறோம் நாமளாகத்தான் ஏற்படுத்தி வைக்கிறோம் அல்லாஹு குரானில் சொல்கிறான் ஒமை ஒமைத்துல முத்த அம்மிதன் வேண்டுமென்றே ஒரு மம்மியனுடைய உயிரை ஒருவன் கொலை செய்தால் ஃபசா உகன்னா அவனுக்கு நிரந்தரமான நரகம் கிடைக்கும் அடுத்தவனை குல பண்ணால் குலகாரனுக்கு இவன் தான் உயிரையே கொலை பண்றானே இவன் அந்த தான் இது அல்லாஹ் கொடுத்த அமானிதம் இந்த உயிர் இதை பயன்படுத்தலாமே தவிர சேதப்படுத்தக்கூடாது இதை உபயோகப்படுத்தலாமே தவிர இதை தற்கொலைக்காக பயன்படுத்தக்கூடாது எனவே தன் உயிரை மாய்த்து கொள்பவனும் கொலைகாரன் தான் இவனும் ஒரு உயிரை கொலை பண்ணிட்டான் எனவே இவனுக்கு நிரந்தரமான நரகம் அவனுக்கு வழங்கப்படும் அழகி ஒல்லா அந்த மனிதனின் மீது அல்லாஹு கோபப்படுகிறான் தன் சாபத்தை அவன் மீது அல்லாஹு சாட்டுகிறான் மகத்தான வேதனைகளை அவனுக்காக அல்லாஹ தயார் செய்து வைத்திருக்கான் இவ்வளவும் சும்மா கிடையாது நரகம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல அல்லாஹனுடைய கோபம் கிடைத்தது மட்டுமல்ல அல்லாஹனுடைய சாபம் கிடைத்தது மட்டுமல்ல இன்னமும் கடுமையான வேதனையை தயாராக இருக்கிறதை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சாதாரண காரியம் அல்ல அல்லாஹனுடைய மிகப்பெரிய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாக கூடிய மிக வேதனைக்குரிய ஒரு காரியம்தான் தற்கொலை என்கிற காரியத்தை கையில் எடுப்பது ஹைபர் யுத்தகலம் ஒருவர் கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் பார்க்கிற சகாபாக்கள் யோசிக்கிறாங்க இவ்வளவு எவ்வளவு பூந்தால் விளையாடுறாரே பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காரேன்னு சஹாபாக்கள் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லாஹனுடைய தூதர் ஒரு பகுதியிலிருந்து அறிவிப்பு செய்கிறாங்க அவர் நரகவாசிங்கிறாங்க ஒரு சஹாபி சொல்லுகிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் யுத்தகலத்தில் புகுந்து வெளியே வருகிறார் எதிரிகளை வெட்டி வீழ்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை நரகவாசின்னு அறிவிப்பு செஞ்சாங்க நான் அவரை பின்தொடர்ந்தே போகிறேன் போர்க்களத்தில் எதிரிகளை மோதி கொண்டிருக்கிற போது திடீரென்று அவருடைய உடம்புல காயம் ஏற்படுது அந்த காயத்தை தாங்க முடியாமல் வாழை கொண்டு வந்து பூமியில் புதைக்கிறார் கைபிடிய பூமியில் வச்சு புதைச்சிட்டு நேராக வாள் மூல மேலே ஏறி சொருகிறார் தன் உடம்பை உயிர் போகிறது தற்கொலை செய்தவர் நரகவாதி அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா அலிசனம் கண்டிக்கிறார்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிற போதும் சோதனைகள் வருகிற போதும் சிக்கல் வருகிற போதும் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நடத்தாட்டுகிறான் எல்லாம் அல்லாஹனுடைய செயலால் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் மீது அழுத்தம் திருத்தமான நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் தன்னுடைய காரியத்தை அல்லாஹிடத்தில் ஒப்படைத்துவிட்டு இயல்பாக செயல்படுவதற்கு முயற்சிய வேண்டுமே தவிர தன் உயிரை மாய்த்து கொள்கிற தற்கொலை என்பது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட காரியம் நரகத்திற்குரிய காரியம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹன் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக வாகர் தவானா அனில் அஹமது இல்லாஹு ஆலமீர் அலம் தில்லா அல்ஹம் இல்லா ஹுராபுல் ஆலமீன் அசலாத் வசலாம் அலா சய்தனாம் முஹம்மதின் அலி வசலம் அல்லாஹு தாலா இந்த மனித வாழ்ப்பை வாழ்ந்திருக்க வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உயிரினங்கள் அனைத்தும் வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் அல்லாஹூமியில் செஞ்சிருக்கான் அதற்கு தேவையான உணவுகள் உள்பட எல்லாவற்றையும் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறான் அதை தன்னுடைய அருளாகவும் சிறப்பாகவும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்படி ஒரு உயிரினம் உணவு கொடுக்கப்படாமல் இறந்து போகிற போது திருக்குறானுடைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படி உணவில்லாமல் இறக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹனுடைய நியதி அப்போ அல்லாஹ் யாருக்கு பசியால் இறக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த உயிரிடம் மட்டும்தான் உலகத்தில் இறந்து போகும் அது அல்லாமல் ஒரு நேர உணவு கூட இல்லாத நாமளாக சிக்கலை ஏற்பட்டு சாப்பிடாம இருப்போமே தவிர அல்லாஹு பட்டினி போடுவதில்லை அதை அவன் கையில் வைத்திருக்கிறான் இப்போ எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹு செய்து நாம் வாழ்ந்து தீர்ப்பதற்கான எல்லா விதமான நிலைகளையும் அல்லாஹ் உருவாக்கியதற்கு பிறகு நாம் அதனோடு முரண்பட்டு நிற்கிறோம் இறைவனுடைய செயல்பாட்டில் இறைவனுடைய நியதிகளை அவன் ஏற்படுத்தி கொடுத்த தக்தீரை மாற்றமாக செஞ்சு பிரச்சனை எல்லாம் நாமலாம் உருவாக்கி கொண்டது நல்லா உருவாக்கின பிரச்சனை கிடையாது உலகத்தில் நீங்கள் பிரச்சனை தற்கொலைக்கு ஆனால் தகவலை பூராக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனாக உருவாக்கி கொண்ட பிரச்சனைக்கு அவனாக முட்டிக்கிட்டு நிற்கிறான் அல்லாக ஏற்படுத்தியதில்லை மாணவ பருவத்தில் இருக்கிற ஆட்களை எடுத்துக்கொண்டிங்கன்னா எதுக்குடா அவங்க தற்கொலையை கையில் எடுக்கிறாங்க பர்ச்சையில் ஃபெயில் ஆகிட்டேன் மார்க் ரொம்ப கம்மி பெற்றோர்கள் கவனத்திற்கு மதிப்பெண் மட்டுமல்ல ஒரு குழந்தையின் வாழ்க்கை காண நிலை தேர்வுகளே இல்லாத பள்ளிக்கூடங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடாக சமூகத்தினுடைய கவனத்திற்கு போயிருக்கிற நீங்கள் தேர்வுகளில் ஏற்படுகிற குறைவான மதிப்பேடு மச்சா மகா அவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கான் குறிப்பாக தாய்மார்கள் எங்கள் அக்கா மகன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் ஏன் மகன் இவ்வளோ மார்க்கு கம்மி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயல்போடு வைத்திருக்கிறான் பரீட்சை என்பதே எல்லாம் மரணம் செய்து விட்டு வாந்தி எடுப்பதுக்கு தான் பரீட்சை சில நேரம் வரும் சில நேரம் வராது படிக்காதவன் சரியாக எழுதிட்டு வந்திருப்பான் நல்லா படித்தான் ஒன்று எழுதாமல் வந்திருப்பான் ஒருத்தர் அஞ்சு கேள்வியை தான் படிச்சுட்டு போயிருப்பான் அந்த அஞ்சு கேள்வி அங்கே ஆன்சராக வந்திருக்கும் சில பேர் அஞ்சு கேள்வியை படிச்சுட்டு போய் எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் எழுதிட்டு வருவாங்க கேட்டது ஒன்று எழுது இது வித்தியாசமாக நடக்கும் ஒரு தேர்வு முறையில் தோல்வி என்பது ஒரு வாழ்வுக்கான முடிவல்ல கவர்மெண்ட் எக்ஸாமே வருஷத்துக்கு மூணு எக்ஸாம் நடக்குது படிக்காமல் உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் படிக்கக்கூடாது என்பதல்ல கருத்து வாழ்வுக்கான முடிவா தேர்வில் மதிப்பெண் குறைவு உலகத்தில் ஒரு மனிதன் வாழ முடியாதா தேர்வில் ஒருவன் தோற்று போகிறார் அதற்கு பிறகு வர வாழ்க்கை இல்லையா எனவே குழந்தைகளிடத்தில் பெற்றோர்களுடைய அணுகுமுறையும் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கும் அப்படி நாம் சொல்லித்தரணும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா இருபது வயசுக்கு மேலே எல்லாருக்கும் இயல்பாக ரத்தம் ஓடுவது போலவே ஒரு ஒரு வித்தியாசமான மனநிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் நான் வார்த்தையை தவிர்க்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையாக இறைவன் படைத்த அமைப்பில் ஒரு ஆண் பெண்ணை நோக்கிய பார்வையும் ஒரு பெண் ஆணை நோக்கிய அந்த விசை ஈர்ப்போடு தான் நல்லா படைத்திருக்கிறான் அந்த இயல்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகிற போது அந்த படிப்பு அந்த தொழில் வர்க்கம் அந்த பொருளாதாரம் வருகிற போது இஸ்லாம் கட்டாயமாக திருமணத்தை அனுமதிக்கிறது செய்யே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் மின் சுனத்தி அல்லாஹனுடைய தூதர் சலதான் வழிமுறைன்னு சொல்றாங்க ஆனால் இப்போ என்ன கோளாறுனா படிக்கிற காலத்திலேயே தனக்கு தோழி இல்லைன்னா அவனை விகாரமாக பார்க்கறாங்க பேசும்போதே போதே நான் நான் சொல்றது நீங்கள் யோசிக்காது எல்கேஜிலேருந்து வந்துடுது எப்படி விவரமும் விவரமா கேட்டா தெரியவும் செய்யாது ஏன் நிறைய பேர் டீச்சராக ஆளுங்கிறான் விவரமே தெரியாம ஆட்கள் இல்லை என்றால் அவன வித்தியாசம் சரியான ஆளாக இருக்க மாட்டானோ யோசிக்கிறான் அங்கிருந்து தொடங்கிய இந்த பருவ பருவக்கோளாறின் வெளிப்பாடு என்னன்னா ஒரு ஆண் கிடைக்கவில்லை என்பதற்காக பெண் தற்கொலைக்கு ஒரு பெண் கிடைக்கவில்லை என்பதற்காக ஆண் தற்கொலைக்கு இவனா பஸ்ல ஏறி இவனாவே ஒரு கற்பனை செஞ்சு என்னைய பார்த்தான் சிரிக்கிறான்னு டெய்லி அதே பஸ்ல அதே டைமுக்கு ஏறி அதே இடத்துல இறங்கி கலைசில் இவன் கற்பனைகளையும் இவன் தற்கொலைக்கு தயாராகிறான் மாட்டிக்கொள்கிறானா இல்லையா எதில் மாட்டினாலும் மாட்டாட்டியும் அதில் மாட்டக்கூடாது கவனமா இருக்கணும் ஆனால் அப்படி சிக்கி கொண்டு அதுவே தன் வாழ்க்கையின் தார்மீக பொறுப்பாக அதை இல்லாட்டி எதுவும் ஒரு பிள்ளை இல்லைன்னா வாழ்க்கை இல்லையா ஒரு பையன் இல்லாட்டி உலகத்தில் வாழ்க்கை இல்லையா பெற்றோர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது படிப்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது சமூக கௌரவம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது சம்பாதித்த சம்பாத்தியம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாவற்றையும் மறைத்து இந்த லீலைகள் செய்கிற காட்சிகள் தற்கொலைக்கான காரணமாக மாறி போகிறது குறிப்பாக இளைய சமூகம் ஆண்களும் பெண்களும் யுவதிகள் யோசிக்கணும் எந்த இடத்தில் தட்டு தடுமாறுகிறோம் இப்போ அவன் கிடைக்கல நீ தற்கொலை பண்ணி போனால் இன்னும் அவன் வேற பொண்ணோட வாழ்கிறானே நீங்கள் தான் வாழ்க்கையை சீரழிச்சிட்ற அவ வேணான்னு சொல்லிட்டு போறா அவன் நல்லா தற்கொலை செஞ்சுக்கிறா இவன் வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்து விடுகிறான் வாழ்க்கை வித்தியாசம் ரெண்டு நாட்களில் கவலை அதற்கு பிறகு சிந்தனை மாறி விடுகிறதா இல்லையா அப்ப எதற்குள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் என்பதை இளைஞர்கள் யோசிக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா இப்ப இப்ப வார்த்தையில முடிஞ்சிடறான் பெற்றோர்கள் வார்த்தை சொல்ல முடியல டீச்சர்ஸு ஆசிரியர்கள் எந்த வார்த்தையும் சொல்ல முடியல யாராவது எந்த வார்த்தை இனைய பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டாங்களே கேட்டால் என்ன அவன் ஸ்கூலை விட்டு விளையிடு அவன் கிளாஸுக்கு போகாத அவரை பார்க்காமல் இருப்பதற்கு தவிர்ந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழியை மேற்கொள்ள வேண்டுமோ உடனே தற்கொலை இன்னொரு சிக்கல் என்ன இவன் ஒன்று வச்சு செஞ்சு தற்கொலை பண்ணிட்டான் அவனை ஏதாவது பண்ணுவாங்களே அரசாங்க ஊழியர்கள் தற்கொலை செய்கிறார் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் தாங்க முடியல எழுதி வச்சுட்டு அவன் பாட்டு ட்ரெயினுக்குள்ளே பூந்துடுறான் ஒரு ஒரு ஊழியர் எப்படி செஞ்சார் பிரச்சனை இவனை மேலதிகாரி ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அதற்கு இது தீர்வு அல்ல நம்முடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி நமக்கு உள்ள குடும்ப சூழலுக்கு ஏற்படுகிற சிக்கலை அவர்கள் யோசிக்க வேண்டும் பெரியவங்களுக்கு வந்துடுங்க பெரியவங்க வந்துவிட்டால் இவங்க சில்லற தான் லீலைகளுக்குள்ளே போடுறாங்கன்னா இது உடனே கடன் பிரச்சனையும் முதல் பிரச்சனையாக வந்து நிற்குது வாங்கிய கடனை கட்ட முடியலை கட்ட முடியலாம் வாங்கக்கூடாது வாங்கினா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் கோடி கோடியா வாங்கினவங்க கவலை இல்லாம இருக்காங்க கொஞ்சம் காசை வாங்கிட்டு நாம வர்ற கஷ்டம் பெருங்கஷ்டமா ஆயிரக்கணக்கான கோடிகளில் வாழ்பவர்கள் சல்லாபத்தில் இருக்கிறார்கள் ஒரு ஆயிரக்கணக்கில் வாங்கின ஆட்கள் பார்க்கணும் பெரிய பதட்டமான சூழ்நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது கடலை கட்டுவதற்கு முயற்சி அதிலிருந்து மீள்வதற்கான முயற்சி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் உடனே தற்கொலைக்கு முயற்சி ஒரு குடும்ப பிரச்சனை உடனே தற்கொலைக்கு முயற்சி வாழ்வியலை தாண்டி கஷ்டங்களை தாண்டி வாழ்வதற்கான மனநிலையை சமூகம் இன்றைக்கு தாங்கி கொள்வதற்கு தயார் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வரக்கூடாது எந்த துன்பமும் எனக்கு வரக்கூடாது அதை தாண்டி பார்க்கிற சூழ்நிலையில் சமூகம் மிகப்பெரிய கோழைத்தனமான சூழ்நிலைக்கு சமூகம் போயிடுச்சு பெண்கள்கிட்ட வந்தீங்கன்னா பெண் சமூகத்திலும் இதே பிரச்சனை குடும்ப பிரச்சனை முதல் கட்டம் கணவன் சட்ட ஒரு பெண் விவகாரத்தை செஞ்சுட்டு அடுத்த திருமணத்திற்கு தயாராகலாம் அனுமதி மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க குழாய் என்கிற வழியாக ஒரு குடும்ப பிரச்சனை உடனே வீட்டுக்காரருக்கு ஏதாவது பண்ண போகிறோம்னு உடனே தற்கொலை முயற்சி சில பாலியல் சீண்டல்கள் அதை எதிர்கொள்வதற்கு பயந்த பெண் சமூகம் ஏற்படுகிற பிரச்சனைகள் கொடுமைகள் சித்திரவதைகள் அதையெல்லாம் தாண்டி வெளியே வருவதற்கு பழகாத அந்த தைரியம் இல்லாத தனத்தில் என்ன செய்கிறாங்க கோழைத்தனத்தை கையில் எடுக்கிறாங்க வயது முதியவர்களை எடுத்துக்கொண்டாலும் நோய் தீர்க்க முடியாத நோய் வழி தாங்க முடியலை காலம் முழுக்க மாத்திரையா உடனே என்ன செய்வோம் தற்கொலையை தீர்வு எடுத்துட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு எல்லா மனிதனுக்குள்ளேயும் இப்படி ஒரு சிக்கல் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்ததாக அவங்கவுங்க வியாபாரம் யாருமே நீங்கள் யாரை கூட்டு கேட்டாலும் கண்ணீர் விடுக்குற மாதிரி அவனும் கண்ணீர் விடுவான் நம்மளும் கண்ணீர் விடுவோம் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் வெளியே பார்த்தா சூசா காட்டுவாங்க ஒரு கவிஞன் சொன்னதை போல வெளியே இருக்கிற மாம்பழத்தின் அழகை ரசிக்கிறார்கள் உள்ளே இருக்கிற வண்டின் குடைச்சல் யாருக்கு தெரியும் வெளியே பார்த்தா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் பார்க்கறதுக்கு அழகாகத்தான் இருக்கும் நீங்கள் அறுத்து பார்த்தா உள்ள வண்டு குறைஞ்சு கிடக்கும் எனவே வெளியே இருக்கிற அழகை தாண்டி உள்ளே இருக்கிற வண்டின் குடைச்சல் யாருக்கும் தெரியாது எனவே எல்லா மனித வாழ்க்கைக்குள்ளேயும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடு தான் அந்த வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறதே ஆனால் அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த சோதனைகள் வருகிற போது அந்த கஷ்டங்கள் வருகிற போது அதை எதிர்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து வெற்றி கொள்வதற்கான ஒரு சூழலை குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து தற்கொலைக்கான பெயர்களில் முஸ்லிம்களின் பெயர் வருவது அவமானகரமான செய்தி ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவின் மீது ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அவன்தான் அசைத்தாட்டுகிறார் மரத்தில் விழுகிற இலை கூட கருகி விழுந்தால் அல்லாஹுனுடைய நாட்டம்னு பேசமே தவிர கஷ்டம் வருகிற போது மணலில் மாறி விடுகிறது சைத்தான் மாற்றுகிற அந்த மாற்றத்தை தாண்டி இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்வியல் அல்லாகூடத்தில் ஒப்படைக்க வேண்டும் வாழ்க்கையும் அப்படித்தான் உடலும் அப்படித்தான் உயிரும் அப்படித்தான் என்பதை புரிந்து கொண்டு எல்லா விடத்தையும் அல்லாஹூடத்தில் ஒப்படைத்து ஈமான் உள்ள மனிதராக இறைவன் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தே தீர்வோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்கிற நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹர் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக வாக்குறுதானில் அஹமது இல்லா ரப்பில ஆலமே